அடிப்படை கட்டமைப்பில் வந்து நாங்கள் 2.6 லட்சம் கோடி நாங்கள் செலவு பண்ணுறோம். அதே மாதிரி சொந்த வீடு முத்ரா கடனுடைய அளவை நாங்கள் வந்து உயர்த்திருக்கோம், 20 லட்சமாக நாங்கள் உயர்த்திருக்கோம்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே போடுறாங்க. இதில் 10ஆம் போதும் நம்மளால் சொல்லிட முடியாது இல்லை, இவங்க வந்து நமக்கு எதிராக பண்ணுறாங்க இல்லை ஒன்றுமே இல்லை குப்பை அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க பட்ஜெட்டை. எனக்கு அதை சந்தேகிறது, உண்மையிலே மின்வாரியம் வந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தானா? அது நஷ்டத்தில் இயங்க வேண்டிய அவசியமே இல்லை, மிக லாபகரமாக செயல்பட வேண்டிய. அப்புறம் ஏன் இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு கடன், இவ்வளவு வட்டி? ஊழல் முறைகேடுகள் தான், நஷ்டத்தில் இயங்கும் லாபத்தில் இயங்கும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொகுதியை கூட வந்து ஜெயிக்க முடியல, கொஞ்சம் கூட தமிழ்நாட்டில் ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கோபம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பட்ஜெட்டில் வந்து போன முறை நம்ம 6-7 முறை தமிழ்நாடு திருக்குறள் நிறைய விஷயங்களை அடிக்கடி இதெல்லாம் வந்து காக்கா பிடிச்சு பார்க்குறது, அதுக்கு வந்து மசியில்ன்னு ஒன்று சிச்சி இந்த பழம் புளிக்கும். இல்லை இப்போ தேவைகள் வந்து பீகாரில் வந்து ஆல்ரெடி இயற்கை சீற்றங்கள் வந்து இருந்தது, ஆந்திராவிலையும் சில பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் நாங்கள் கொடுத்தோன்ற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்களே, அது ஏற்புடையதாக தானே இருக்குது? நிச்சயமாக நான் வந்து மாற்றுக்கிறது கிடையாது, இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறத நம்ம வந்து குறை சொல்லலை, எங்களுக்கு ஏன் கொடுக்கல? முதல்வருடைய பட்ஜெட்டில் கூட நான் ஒரு டிஸ்ட்ரிக்டை தேடினேன், அந்த டிஸ்ட்ரிக்டோட பேரே இல்லை, அப்போ முதல்வர் அந்த டிஸ்ட்ரிக்டை மறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் வச்சுருக்காங்க சமூக ஊடகங்கள். பட்ஜெட்டுடைய எதிர்வொலினால பாஜக என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்ற எதிர்வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாளே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற உணர்வு வந்து ஆழமாக பதிஞ்சு போச்சு மக்கள். வெளிநாட்டெல்லாம் போயிட்டு தமிழை பற்றி பேசும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க, ஒரு பாசாங்கத்தனம்னு தெரியும். எதிர்கால மக்கள் தலையில் தான் நான் வந்து கடன் சுமை பிரச்சனைகள் மின்வெட்டு எல்லா விதமான துன்பங்களையும் நாம் தான் அனுபவிப்போம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பட்ஜெட், பெரிய பட்ஜெட் தாக்கல் வந்து பெரிய ஒரு சப்ஜெக்டாக போய்கிட்டு இருக்கு, ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக? இல்லை, அது ரொம்ப பாரபட்சம் உள்ள ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு வந்து எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரியான ஒரு தன்மை அவங்ககிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்றது தெரியுது. அவர்கள் ஆளக்கூடிய மாநிலம், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள், இவர்களுக்காக அவங்க வந்து இந்த ஆட்சி நடத்துகிறாங்க, இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. இல்லை, ஊபி குஜராத் மாதிரியான மாநிலங்களில் பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லையே, சொல்கிறபடி பார்த்தா இல்லையே அந்த மாதிரிலாம்? இல்லை, நான் அப்படி சொல்லலை. அதாவது நீங்கள் இது எப்படி புரிஞ்சுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன தேவைகள் ஒரு மாநிலங்களில் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணணுமா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு வாதத்துக்காக வந்து ஊபிக்கு பண்ணலை அப்படின்னு, ஊபிக்கு என்ன தேவையோ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கான தேவைகளை வந்து பண்ணலை. நம்ம முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கைகளை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை. இப்போ இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொகுதியை கூட வந்து ஜெயிக்க முடியல, கொஞ்சம் கூட தமிழ்நாட்டில் ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கோபம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த பட்ஜெட்டில் வந்து போன முறை நம்ம 6-7 முறை தமிழ்நாடு திருக்குறள் நிறைய விஷயங்களை அடிக்கடி இதெல்லாம் வந்து காக்கா பிடிச்சு பார்க்குறது, அதுக்கு வந்து மசியில்ன்னு ஒன்று சிச்சி இந்த பழம் புளிக்கும் ஒரு என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்க பட்ஜெட் போட்டிருக்காங்க. இல்லை, இப்போ தேவைகள் வந்து பீகாரில் வந்து ஆல்ரெடி இயற்கை சீற்றங்கள் வந்து இருந்தது, ஆந்திராவிலையும் சில பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் நாங்கள் கொடுத்தோன்ற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்களே, அது ஏற்புடையதாக தானே இருக்குது? நிச்சயமாக அதில் நான் வந்து மாற்றுக்கிறது கிடையாது, இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறத நம்ம வந்து குறை சொல்லலை, எங்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா அதே மாதிரி இங்கேயும் கொடுங்களேன், அதையும் கொடுக்க முடியல அவங்களால, அதுதான் நம்ம கேட்குறோம். இல்லை, அவங்க பட்டியலிட்டதில் நிறைய விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை கட்டமைப்பில் வந்து நாங்கள் 2.6 லட்சம் கோடி நாங்கள் செலவு பண்ணுறோம், அதே மாதிரி சொந்த வீடு அந்த முத்ரா கடனுடைய அளவை நாங்கள் வந்து உயர்த்திருக்கோம், 20 லட்சமாக நாங்கள் உயர்த்திருக்கோம்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே போடுறாங்க. இதில் 10ஆம் போதும் நம்மளால் சொல்லிட முடியாது இல்லை, இவங்க வந்து நமக்கு எதிராக பண்ணுறாங்க இல்லை ஒன்றுமே இல்லை குப்பை அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க பட்ஜெட்டை, அந்த மாதிரி சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டை. 35 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து பட்ஜெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஓவராலாக சொல்கிறேன், இன்னைக்கு நேற்று கிடையாது, எல்லா பட்ஜெட்டுகளுமே கார்ப்பரேட்டுகளை ஆதரித்து சார்ந்து தான் இருக்குது. இப்போ விவசாயத்துக்காக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, விவசாயிகளுடைய நன்மைகளுக்காக போடுறோம்னு நமக்கு அப்படி ஒரு புரிதல் கொடுப்பாங்க. அவர்கள் ஒதுக்கி இருக்கிற தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, விவசாய சார்ந்த உற்பத்தி பொருட்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரசாயன உரங்களை தயாரிக்கக்கூடிய அந்த வீரிய விதைகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போய் சேர்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பல ஆண்டுகால கோரிக்கைன்றது வந்து விவசாய விளைபொருள்களுக்கு உரிய விலையை நிர்ணயிக்கும், குறைந்த ஒரு நியாயமான விளையாடி, அது இன்னும் அவங்களால பண்ண முடியும், அதை கூட அவங்களால நிறைவேற்ற முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்துறையில் வந்து எப்பயுமே
வந்து இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டோம். பெரிய நிறுவனங்களுக்காக மிகப்பெரிய சலுகைகளை கொடுக்கறது, கடன் தள்ளுபடி பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணுறதும் சிறு குறு தொழில் நிறுவனங்களை வந்து எப்பயுமே கையேந்த வைக்கக்கூடியவர்களாகவும் தான் அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய ஆர்டிகல் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் மற்றும் சார்ஜர்களுக்கான சுங்க வரி 15% குறைச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. இது கூட என்னன்னா, நடுத்தர மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயம் என்பதில் ஐயமில்லைன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. நாம தனிப்பட்ட முறையில் செல்ஃபோன் வைத்திருக்க வியாபாரம் செய்யக்கூடிய விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய அளவில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு 1% குறையுமே தவிர, ஒரு 80,000 வாங்குறோம்னா ஒரு 1% ஒரு 800 குறையுமே தவிர, அதில் மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உற்பத்தி செய்கிறவங்களுக்கு வேணால் இதில் லாபம் இருக்கலாம், எங்களுக்கு எந்த மாற்றம் இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் அதை கவனிக்காமல் எழுதியிருக்கீங்களா, அது என்ன நோக்கத்தில் பொதுவாக வந்து ஒரு பட்ஜெட் மூலமாக அவங்க தாக்கல் பண்ணும்போது முழுக்க முழுக்க நம்ம போட்டு தாக்கக்கூடாது. ஏன்னா சில நல்ல விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து களத்தில் நீங்கள் விசாரித்ததன் மூலமாக கிடைக்கிற தகவல், எனக்கு அந்த புரிதல் இல்லை. இப்படி இப்போ ஒரு இதை வந்து அவங்க குறைக்கும்போது அது மக்களுக்கு அந்த பலன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன், ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது மாதிரியான உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து இருக்குது. தமிழ்நாடு என்ன எதிர்பார்த்துச்சு, தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிது அப்படிங்கிறதுக்கான பதிலை வந்து நம்ம இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் முதல்வர் குறிப்பிட்ட அந்த பட்டியல்கள்லையும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் சொன்ன கோரிக்கைகளும் சரி, எதுவுமே நிறைவேற்றப்படலை. குறிப்பாக தமிழ்ன்ற வார்த்தை கூட அவங்க பயன்படுத்தப்படலைன்ற மாதிரி விமர்சனங்கள் தமிழ்நாட்டை மையப்படுத்தி வைக்கப்பட்டுச்சு. இப்போ கடந்த கால பட்ஜெட்டில் மட்டும் நாங்கள் என்ன தமிழ்நாட்டை பற்றி பேசணுமா இல்லை திருக்குறளை பற்றி பேசணுமான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. 7 முறை பட்ஜெட் தாக்கலே நாங்கள் அந்த மாதிரி பேசலையே, இப்போ என்ன புதுசாக நீங்கள் வந்து சொல்கிறீங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாஜகவை சார்ந்த பலரும் ட்விட்டரில் கேட்டுட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னங்க, இது போன பட்ஜெட்லேயே 6-7 முறை சொன்னாங்க, திருக்குறளை மென்ஷன் பண்ணாங்க, தமிழ் தமிழ்நாடுன்றதை மீண்டும் மீண்டும் 6-7 முறை சொன்னாங்க. இன்னொரு கூடுதலாக ஒன்று சொல்லிடுறேன், முதல்வருடைய பட்ஜெட்டில் கூட நான் ஒரு டிஸ்ட்ரிக்டை தேடுனேன், அந்த டிஸ்ட்ரிக்டோட பேரே இல்லை, அப்போ முதல்வர் அந்த டிஸ்ட்ரிக்டை மறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் வச்சுருக்காங்க சமூகத்தில். ஒரு தமிழ் பெண்மணியன்னு அவங்க தங்களை சொல்லிக்கிறாங்க, ஸ்ரீரங்கத்தில் பிறந்த தமிழச்சின்னு அவங்க தங்களை சொல்லிக்கிறாங்க. அவங்க அதாவது அவங்க வந்து அவங்களுடைய தலைமையினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறாங்க. அவங்க வந்து தனிநபராக அந்த பட்ஜெட்டை உருவாக்கல, அந்த தலைமையினுடைய கைடன்ஸ் பிரகாரம் தான் உருவாக்கியிருக்காங்க. அந்த தலைமை எப்படி நினைக்கிறதோ அந்த அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த பட்ஜெட்டை வந்து அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு கூடுதலாக இந்த ரயில்வே சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சொன்னாங்க, ரயில்வே பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம அது சம்மந்தப்பட்ட தரவுகளை தேடி பார்க்கும்போது என்னன்னா, 2016 முன்னாடி வரைக்கும் அருண்ஜேட்லி அவருடைய பட்ஜெட் தாக்கல் முன்னாடி வரைக்குமே ரயில்வேக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் போடப்பட்டது, அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் இல்லை, அது போடப்பட்டு அது நீங்களே உங்களுக்கு பல கட்டுரைகளில் பேசியிருக்கீங்க. இந்த வருஷத்தில் மட்டுமே 1,08,000 கோடி வந்து நாங்கள் ரயில்வே துறைக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். கடந்த ஆண்டை விட இப்போ வந்து நாங்கள் அதிகமாக தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சில லிஸ்ட் போடுறாங்க, புதிய ரயில் பாதைக்கு இவ்வளோ பட்ஜெட்டு, அதே மாதிரி ரயில் பாதைக்கு இவ்வளோ பட்ஜெட், சிக்னலை சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு, பயணிகள் வசதிக்கு இவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கோம். இப்போ இவ்வளோ பட்ஜெட் நாங்கள் போட்டதுக்கும் நீங்கள் வந்து பட்ஜெட்டே போடலை, ரயிலோட வார்த்தையே சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் தானே விதண்டாவதம் பண்ணிட்டுருக்கின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது இது மாதிரி வந்து புள்ளிவரங்கள் கொடுக்கலாம், இது எதுக்கு இவ்வளோ ஒதுக்கி இருக்கிறோங்க. பிரதானமாக வந்து ரயில்வேல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கிட்டத்தட்ட 100,000+ பணியிடங்கள் காலியாக இருக்குது. ஏன்னா ஒரு ரயில் ஓட்டுறவங்க வந்து 16 மணி நேரம் 17 மணி நேரம் தூங்காமல் ஓட்ட வேண்டிய அந்த ஒரு சூழல் வருது. அப்போ ஒரு 8 மணி நேர வேலை அப்படின்றத வந்து உங்களால் வரையறுக்க முடியாட்டி, அது யாருக்கு வந்து ஒரு ரயில் வந்து சரியான கவனிப்பு இல்லாமல் ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்தால் எவ்வளோ பெரிய மனித உயிர்கள் பாதிக்குது. உங்களுக்கு வந்து மேன் பவரை வந்து இவ்வளோ பெரிய மேன் பவருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் போதுமான அளவுக்கு நீங்கள் நான் வந்து ஒர்க்கர்ஸை வந்து நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், பெருவாரியான ஒர்க்கர்ஸும் ஒப்பந்த கூலியாக மட்டும்தான் வச்சுக்குவேன், நிரந்தரமான கண்ணியமான ஒரு சம்பளம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், தனியார்களை மாதிரி பிஹேவ் பண்ணுறதும் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அது அந்த அடிப்படையில் அவங்க மாற்றமே பண்ணலை இந்த பட்ஜெட்டில், அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதுதான் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டது, பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது, அடிக்கடி ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள்னு வரும்போது பெரிய மேன் பவர் பற்றாக்குறை இருக்குது, அதையே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒரு ரயில் கிளம்புறதுக்கு முன்னாடி பாதையில் எல்லா இடங்கள்லேயும் வந்து மேன் பவர் இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து இதான் தவறுகளை வந்து சரி பண்ண முடியும். ஒரு 8 மணி நேரம் வேலைன்றது கண்டிப்பாக வந்து நீங்கள் வரையறுக்கணும். இல்லை இல்லை, இப்போ வந்து சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்துட்டோம், 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட வேலை வாங்கலாம் அப்படின்னு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரலாம். மனித உடல் அதுக்கு ஒத்துக்காது, அதுதான் இயற்கை.
கூடுதலாக இந்த பட்ஜெட்டில் இராணுவம் மாதிரியான பாதுகாப்புக்கு வந்து அதிகப்படியான நிதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்படி ஒதுக்கியிருக்கிற சமயத்தில் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் அருணாச்சல பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்குனா பல செய்திகளை பார்த்துருக்கோம். இவ்வளோ பட்ஜெட்டை ஒதுக்கி இது எங்கே போகுதுன்ற கேள்வி வந்து பாமர மக்களாலேயே பேசப்படுது. அப்போ இதனுடைய பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு என்ன பதில்? அதாவதுங்க, இராணுவத்துக்கு பிஜேபி ஆட்சியில் வந்ததுலேருந்து ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நிதியை ஒதுக்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இவங்க ஒதுக்கக்கூடிய நிதின்றது வந்து இந்தியாவை உலக வல்லரசாக மாற்ற வேண்டும் அப்படின்ற குறிக்கோளோடு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இணையாக நாங்கள் ஒரு இராணுவத்தை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி. மூன்றாம் தரநாட இப்போ இவ்வளவு பணம் இந்த இராணுவத்துக்கு ஏன் தெரியுமா இவ்வளோ அதிகமான பணம் ஒதுக்குறாங்க? நீங்கள் இராணுவத்துக்கு ஒதுக்கப்படுற பணத்தில் எப்படி செலவழிக்கிறாங்கன்றதை ஆடியோ ஆக்டில் கேட்க முடியாது, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அதில் வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணலாம், நிறைய ஊழல் முறைகேடுகளை பார்க்கலாம். தேசிய பாதுகாப்பு அந்த லிஸ்ட்டில் வருமா? அந்த லிஸ்ட்டில் வந்துடும். அதனால இவங்க இஷ்டத்துக்கு அதுக்கு ஒரு பெரிய அளவு நிதி ஒதுக்கி அந்த நிதியில் வந்து இவங்க இப்போ வந்துங்க இது வரைக்கும் வந்து இராணுவ தயாரிப்பு மற்ற விஷயங்களில் வந்து அரசாங்கம் தான் ஈடுபடும். இப்போ தனியாரிடமிருந்து கொள்முதல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் அதானியை இறக்கிட்டாங்க, புரியுதுங்களா? அப்போ அதானி அதிகமாக சம்பாதிக்கணுன்றதுக்காக அது பட்ஜெட்டில் கூட கணிசமான பகுதி அந்த இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அதானி நிறுவனங்களுக்கு போகும். இதுதான் அவங்களுடைய நோக்கமே. இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதனுடைய தகவல்கள் நம்மளால் ஆட்டியில் வாங்க முடியாதுன்றதுக்காகவே வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது சரியாக இருக்குமா? அது இல்லை, அதாவது நீங்கள் வந்து ரபேல் விமானங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்தது. அந்த ஊழலில் வந்து அவன் வந்து விசாரணை நடத்தி அவனை நிரூபித்து காட்டலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே நேர்மையாக நடந்துக்க மாட்டாங்க. எல்லா விஷயங்கள்லேயுமே தங்களுக்கு சார்ந்த தொழிலதிர்வுகளில் ஆதாயம் அடைவதாகவும் அதன் மூலமாக தாங்கள் ஒரு பெரிய அளவில் நிதி சம்பாதிச்சுக்கிற மாதிரியுமான ஒரு நோக்கத்தோடையே தான் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. இப்போ தமிழகம் முதல் தமிழகத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பட்ஜெட்டில் பெரிய அளவில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தில் எல்லாருமே நிற்கிறோம். தமிழகத்துக்கு இந்த பட்ஜெட்டினால இந்த இல்லாதே இந்த பட்ஜெட்டுடைய எதிர்நிலையினால பாஜக என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்ற ஒரு புரிதல் மக்களுக்கு வேணும்ல, அது என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திப்பாங்க எதிர்வரக்கூடிய நாட்கள்? இல்லை, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்க வந்து தமிழ் மக்களை வந்து நேசிக்கலை, விரும்பலை, தமிழ்நாளே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற உணர்வு வந்து ஆழமாக பதிஞ்சு போச்சு மக்கள். இல்லை, பிரதமர் வெளியூர்லாம் போயிட்டு வெளிநாட்டிலாம் போயிட்டு தமிழை பற்றி பேசும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கும், அதெல்லாம் ஒரு பாசாங்கத்தனம்னு தெரிய வருது. நான் உன நான் புகழ்வேன் ஆனால் உன்னை பட்டினி போடுவேன் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? யாராலையும் ஏற்றுக்க முடியாது, தானே அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி மீது தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகள், உங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் சரி சமூக அரசியல் விமர்சகர்களும் பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கள்ளச்சாராயம் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதில் குறிப்பாக மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நேற்று கூட அதிமுக போராட்டம் கூட பண்ணியிருக்காங்க, அதை எதிர்த்து. இதில் என்ன தான் சார் பிரச்சனை? இது ஒரு சாமானியர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா பைசா கணக்கெல்லாம் ஏற்றும்போது எனக்கு என்ன பெரிய பாதிப்பு வரப்போகுதுன்ற மாதிரி அந்த தாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மின்சார பிரச்சனை அப்படின்றது வந்து 1900 பிற்பாடு தான் வந்து வருது. 2000 பிற்பாடு தான் படிப்படியாக மின்சார வாரியம் வந்து நஷ்டத்தில் கணக்கு காட்டுறாங்க. அது வரைக்கும் நஷ்ட கணக்கு கிடையாது, சரிங்களா? இந்த நஷ்ட கணக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மின்சார வாரியத்துக்குள்ளே தனியார்களை கொண்டு வர்றாங்க. தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் கிட்டேருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணணும், தனியார்கள் மூலமாக மின் விநியோகம் நடக்கணும் இப்படின்ற மாதிரியான இன்சிஸ்ட்லாம் வந்து காங்கிரஸ் காலத்திலே இது ஆரம்பிச்சு, அதுதான் பிஜேபி இன்னும் வலிமையாக பண்ணிகிட்ருக்காங்க. இது வர ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, தனியாரிடமிருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணும்பொழுது அவன் இஷ்டத்துக்கு ஒரு ரேட்டு சொல்கிறான். அரசாங்கம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவதற்கான செலவுன்றது வந்து 5 ரூபாக்குள்ளே அடங்குது. ஆனால் நீங்கள் தனியார்கிட்ட வாங்கும்போது அவன் 26 ரூபா வரைக்கும் ரேட்டு சொல்கிறான், நேரத்துக்கு ஒரு ரேட்டு சொல்கிறான். இப்போ வந்திருக்கீங்களா, இப்போ வந்து ஒரு 10 ரூபாய்க்கு தரலாம் சார் அப்படின்றான். நாளைக்கு போய் நின்னீங்கன்னா, சார் இன்றைக்கி ரொம்ப டிமாண்டு சார், இன்றைக்கி வந்து 20 ரூபா குறைஞ்சி கொடுக்க முடியாது சார் அப்படின்னு ஒரு ரேட்டு சொல்கிறான். உங்களால் 5 ரூபாயில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மின்சாரத்தை ஏன் தனியாரிடமோ அவ்வளோ காசுக்கு வாங்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு இன்ன வரைக்கும் விடை கிடையாது. எங்கேயோ இருக்கிற அதானி வந்து தமிழ்நாட்டில் வந்து மின்சார உற்பத்தி நிலையங்களை போட்டுட்டு என்கிட்ட தான் வாங்கணும்னு கண்டிஷன் போடுறான், நீங்கள் வாங்குறீங்க, சரிங்களா? அப்போ இதில் வந்து என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு நிறுவனம் பிபின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது பிள்ளை பெருமாநல்லூர் அந்த, ஆமாம், அவங்க இப்போ இயக்கல இல்லை, இயக்கலை. 2012 அந்த நிறுவனத்தினுடைய இயக்கம் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு பிற்பாடு 2 முறை அவங்ககிட்ட வாங்கியிருக்காங்க, இயங்காத நிறுவனத்துக்கு, இயங்காத நிறுவனத்துக்கிட்ட 2 முறை வாங்கினதாக கணக்கு எழுதி, ஒரு முறை 400 கோடியை கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு முறை அப்படி கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி கோர்ட்டுக்கெல்லாம் போய் இல்லாத நிறுவனத்துக்கிட்ட வாங்குறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பிரச்சனை பண்ணி
மறுபடியும் அதை காதில் வாங்கிக்காம மறுபடியும் 200 லட்சம்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் 600 கோடி ரூபாய்க்கு ஒரு யூனிட் கூட வாங்காத ஒரு நிறுவனத்துக்கு வாங்கிட்டோம்னு சொல்லி கணக்கு பண்ணி எழுதுறாங்க. இது முதல்வர் தெரியாதா? நல்லா தெரியுமா? ஏன் தெரியாது? தெரிந்ததான் அது அமைதி காக்கிறாரோ. ஆமா, இது வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள். இது மாதிரி தனியார உள்ள நுழைச்சிட்டு பிற்பாடு தனியாரோட கூட்டணி சேர்ந்து நீங்க நேரடியாக காசு அடிக்க முடியும். நீங்க வந்து கவர்மெண்ட் உற்பத்தி பண்ணும்போது நீங்க வந்து ஒரு மொத்த பணத்துல வந்து 10% 20% கொள்ளடிக்கலாம். இதுல எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 300% 400% கொள்ளடிக்கிற மாதிரி ஆயிருது. இப்ப இந்த விவகாரத்துல வந்து சிறு குறு நிறுவனங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் இதுல? ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி மானிட்டைசேஷன் பிரச்சனையிலே வந்து 6 கோடி சிறு குறு நிறுவனங்கள் இருந்தாங்க, அது 3.5 கோடியாக சுருங்கிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ மேலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு இன்னும் எப்படிப்பட்ட அழுத்தத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த மின்சாரத்தை சார்ந்து தான் எல்லா சிறு குறு தொழில் நிறுவனங்களும் இருக்குது. நீங்கள் தாறுமாறாக வந்து மின்சாரத்தை வந்து நீங்கள் வந்து விலையேற்றும்போது அந்த உற்பத்தி பொருளோட விலையும் ஏறும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு வந்து நான் வந்து தாறுமாறான விலை வைப்பேன். இந்த டயத்தில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு அந்த நேரத்துக்கு கரண்ட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அவன் வந்து தொழிற்சாலையை மூடி அனுப்பிச்சிடுறான். ஒர்க்கர்ஸை தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லி ஒர்க்கர்ஸுக்கும் வேலை போகுது, உற்பத்தியும் தடையாகுது. கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 50,000 தொழில் நிறுவனங்கள், சிறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதாவது கண்ணை மூடிட்டு ஒரு ஊழல் முறைகேடில் வந்து ஈடுபடும்போது இவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்ற கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாருன்னா 2017 அதிமுக அந்த உதவி திட்டத்தில் இணைஞ்சதுனால தான் இந்த மாதிரியான விலைவாசி உயர் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி சொல்லி அதிமுக சைடில் இதை திருப்பிறார். கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா கடனும் சரி, கடனுக்கு கட்டக்கூடிய வட்டியும் சரி, 2011-12 அது திமுக ஆட்சி காலகட்டத்தில் 4,588 கோடி தான் இருந்துச்சு. ஆனால் 2020-21 அந்த டைமில் 16,511, அதாவது அதிமுக ஆட்சியில் 16,500 கோடிக்கு மேலே அதிகமாகிடுச்சு. காரணம் அதிமுக தான்ற மாதிரி முடிச்சு விடுறாரு. இப்போ எவ்வளோ இருக்குது உங்களுடைய கடன் தொகை? 2 லட்சம் கோடிக்கு உயர்ந்துருக்கு. இது எவ்வளோ பெரிய சாதனை? நீ அண்ணா திமுக பற்றி பேசலாமா? நீங்கள் அவன் செஞ்சதையே பல மடங்கு அதிகமாக நீ பண்ணிட்டு அவனை குற்றம் சொல்லிட்டு இல்லை சார். நம்ம நீங்கள் நல்லா கவனிக்கணும். 2021 ஏற்கனவே கொரோனாவுடைய பேரிடர் காலத்தில் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்பயே பல நெருக்கடியில் சந்தித்ததுக்கு இடையில தான் இவ்வளோ திட்டங்களை வகுத்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ நம்ம டிஎம்கேவே கார்னர் பண்ணுறது சரியா இருக்குமா? அதில் இல்லை, நான் கேட்கறது அண்ணா திமுக இந்த தப்பு பண்ணுறான்னு சொல்றீங்க. அதை தவிர்த்திருக்கணும் இல்லை, நீங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த பாதையில இருந்து நீங்கள் விலகி இருக்கணும் இல்லை. அந்த டைம்லேயே கடன் அளவு வந்து கிட்டத்தட்ட 1,56,000 கோடி கிட்ட இருந்து. ஆமாம், நீங்கள் 2 லட்சம் கோடிக்கு மேலே அதிகமாயிருச்சா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அதை குறைச்சிருக்கணும். அதை குறைக்கவும் முடியல, இல்லை அதே அளவில் அதை நிற்பாட்டிருக்கணும், அதுவும் முடியல. நீ அவனும் போட்ட பாதையிலேயே நீ இன்னும் வேகமாக போகிறீங்க, இன்னும் அதிகமான நஷ்டத்தை கொடுக்குறீங்க, இன்னும் அதிகமான முறைகேடுகளை நடத்துகிறீங்க. அப்புறம் நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன? அது மின்சாரத்துறை பொறுத்தளவுலங்க கிட்டத்தட்ட 64,000 தொழிலாளர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. லைட்மேன் அது இதுன்ட்டு எல்லாம் இருக்குது. அது அதிகமான மனித உழைப்பை சார்ந்த ஒரு துறை. எல்லாம் மேலே ஏறி ரிப்பேர் பண்ணணும், கொள்ளணும், ஏதாவது தோண்டி பண்ணணும், எல்லாமே ஒப்பந்த கூலிகள், அடிமாட்டு சம்பளம், யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 5-6 தொழிலாளி இதை இது பண்ணும்போது விழுந்து சாகிறான். செத்தவனுக்கு எந்த இதுவும் கிடையாது, ஏன்னா அவன் வந்து கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வேறு எந்த ஆட்சி காலத்திலும் நடந்தது கிடையாது, இப்போ தான் நடந்துகிட்டுருக்கு. ரொம்ப கேவலம், யாருமே சந்தோஷமாக இல்லை. எப்படி ஓட்டு போடுவோம் அவனுக்கு? போராடிக்கிட்டு இருக்கான். 5 வருஷம் 10 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன், ஒப்பந்த கூலியாக இருக்கிறேன், கண்ணியமான சம்பளம் கொடுங்க, என்னை நிரந்தரப்படுத்துங்க. அதை கூட பண்ண முடியல, கேட்டால் வாரியம் நஷ்டத்தில் ஓடுது, உங்களுக்கு சம்பளம் தர முடியாது. இல்லை, எனக்கு அதை சந்தேகிறது. உண்மையிலே மின்வாரியம் வந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தானே? அது நஷ்டத்தில் இயங்க வேண்டிய அவசியமே இல்லை, மிக லாபகரமாக செயல்பட வேண்டிய. அப்புறம் ஏன் இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ கடன், இவ்வளோ வட்டி? ஊழல் முறைகேடுகள் தான். ஒரு யூனிட் கூட வாங்காமல் ஒருத்தருக்கு 600 கோடி கொடுத்துட்டு நாங்கள் வாங்கணும் பயன்படுத்தணும் கொடுத்தோன்னு சொல்லி கணக்கெடுத்து வைக்கிறீங்களே, உங்கள் மனசாட்சி இருக்கா? இப்படி இருந்தால் அப்போ எப்படி சார் வந்து நஷ்டத்தில் இயங்கும், லாபத்தில் இயங்கும்? இப்படியே போயிடுச்சு. இதனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? எதிர்காலம் மக்கள் தலையில் தான் வந்து கடன் சுமை பிரச்சனைகள் மின்வெட்டு எல்லா விதமான துன்பங்களையும் நாம் தான் அனுபவிக்க வேண்டும். ஏற்கனவே நான் ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சேன், அது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கலான்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை ரொம்ப ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. இதை விட ஒரு ஆபத்து இந்தியாவுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு ஆபத்து இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துனா இதுதான். ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் ஒரு அரசு துறையில் இருந்தால் எவ்வளோ பெரிய ஆபத்துனா சகல திட்டங்கள்லேயும் அவனுடைய கொள்கைகளை வந்து கொண்டு வந்துடுவான். அவனுடைய ஆட்கள் மட்டும்தான் அரசு பணிக்குள்ளே வர முடியுன்ற மாதிரி கொண்டு வந்து. நேரு வந்து வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு கடிதம் எழுதினார்,
என்ன எழுதினாருன்னா, நான் எழுதக்கூடிய பணி சொல்லக்கூடிய பணிகள் செயல்பாடுகள் எதையுமே சில அதிகாரிகள் செவி முடித்து கேட்கவும் இல்லை, செய்வதும் இல்லை. என்ன காரணம் என்று நான் விசாரித்து பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்று தெரிய வருகிறது. அரசு அதிகார மையங்களில் இவ்வளவு ஆர்எஸ்எஸ் காரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் இது குறித்து முதன்மையான முக்கியத்துவம் கொடுத்து தீவிரமாக விசாரித்து ஆர்எஸ்எஸ் காரர்கள் அதிகார மட்டத்தில் இருந்தால் அவர்களை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு கடிதம் எழுதுகிறார், அது வல்லபாய் பட்டேல் வந்து பொருட்படுத்தவே இல்லை. இது வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது. ஏன்னா காந்தி மறைவுக்கு பிற்பாடு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கரான தன்மை வந்து தடை பண்ணுறாங்க. தடை பண்ணப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரே வருஷத்தில் வந்து அந்த தடை நீக்கிக் கொள்ளப்படுகிறது. இங்கே வந்து ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டு இத்தனை வருடமாகியும் 30 வருடமாகியும் விடுதலை புலிகள் மேலே இருக்கிற தடையை உங்களால் நீக்க முடியல. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இயக்கம் இத்தனைக்கும், ஆனால் ஆர்எஸ்எஸ் தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்ன ஒரு இயக்கத்தை ஒரே வருஷத்தில் நீங்கள் வந்து அந்த தடையை நீக்கிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய லாபி காங்கிரஸ் காலத்திலேயே நேரு காலத்திலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. அதை ஒட்டித்தான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, அரசு துறையில் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க சேர்ந்தவங்க அரசு துறையில் இருக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ வந்து அதை திறந்து விட்டுட்டா அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரியான பிற அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதில் இப்போ ஆர்எஸ்எஸ் மாதிரியான பிற அமைப்புகள் இருக்காங்களே, அரசு அதாவது அரசியல் சாராத அமைப்புகள் இருக்காங்களே, அப்போ அவங்களும் நாங்களும் சேருவோன்ற மாதிரியான விஷயத்துக்கு வழிவகுக்குமா? ஆமாம், அவங்களுக்கு சேர்றதுக்கு இடம் இருக்குன்னா எனக்கும் சேர்றதுக்கு இடம் இல்லையான்ட்டு மற்ற தீவிரம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சிருக்கிறாங்க, வச்சிருக்கக்கூடியவங்க நம்ம எது பண்ணாலும் நம்மளை எதிர்ப்பாங்கன்ட்டு தெரிஞ்சே ஏன் அவங்க பண்ணணும்னு கேட்குறேன் சார். அதுதான் அது அவங்களுடைய அராஜகம், அவங்களுடைய பண்பு. ஏன்னா இப்போ வந்து சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் வந்து சரி கட்டிட்டாங்க, அவங்களும் அதிகாரத்துக்காக இவங்களோட தொங்கிக்கிட்டு இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க நினச்சியே சாதிச்சுட்டு போகிறாங்க. அதுதான் பல விஷயங்களை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்களை இது பற்றிய தெளிவான ஒரு முடிவுக்கு வரட்டும். நன்றி சார். நன்றி வணக்கம்.